ஏஎம் பிளாக் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு எடுத்த பிளாகுங்க. சண்டே வந்து நான் 5:30 தான் எழுந்திரிச்சேன். பனியும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி லீவ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் எழுந்திரிச்சேன் 5:30. ஆனால் ஒர்க் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சு. வழக்கமாக நம்ம செய்கிற வேலையெல்லாம் கோலம் போட்டுட்டு சூரியன் வந்து உதயமாகிறத அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. அதை வீடியோ எடுத்துட்ருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சிக்கனு வெங்காயத்தை நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சு தொளிச்சிங்க அப்படின்னா நம்ம வெங்காயம் உரிக்கும் போது கண்ணிலேருந்து தண்ணி வரும் இல்லைங்க, அது வராதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக வீட்டில் இருந்த கோழி தான் வெட்டி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாத்திரம்லாம் விளக்காமல் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண காலைல குடித்த காஃபி இதெல்லாம் அப்படியே இருந்தது. அதெல்லாம் விளக்கிட்டு இருந்தேங்க. ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட வழக்கமாக நம்ம செய்கிற மற்ற வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சா தான் இடம் ஃப்ரீயாகும். ஸோ அதனால் அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை தான் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நைட்டு பண்ணினேன். இது இருந்ததுங்க கிரேவி, பன்னீர் கிரேவியே. ஸோ அதனால் தோசை மட்டும் ஊற்றிட்டு அதை சூடு பண்ணிட்டேங்க. அவங்களுக்கும் பூரி இருந்துச்சு, பூரி போட்டு கொடுத்துட்டு பன்னீர் கிரேவி எனக்கு தோசையும் ஊற்றிக்கிட்டேன். சாப்பிட்டுட்டு வந்து வெங்காயம் தொளிச்சு வச்சாச்சுங்க. அதை நல்லா ஃபஸ்ட்டு வெங்காயம் பூண்டையும் எண்ணெய் ஊற்றி வடச்சட்டியில் நல்லா வணக்கி விட்டேங்க. வெங்காய கலர் மாறுற வரைக்கும் நல்லா வணக்கணும். அப்போ தான் முளகாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த கறி மசால் தூள் வீட்லேயே அரைச்சி வச்சதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி வந்து நான் அலாசி வச்சுருந்தேன். அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டேன். நல்லா குக்கரில் எண்ணெய் விட்டு நல்லா ஒரு இது பண்ணி விட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி குக்கர் விசில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு குழம்பு வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு குண்டா வச்சுருக்கேன். அதில் வந்து வெங்காயம் போட்டு தாளிச்சு விட்டு நம்ம வெந்து எடுத்து வச்சுருக்கோம்ல கறி, அதை வந்து இதில் கொட்டி நல்லா மிளகு அரைச்சி ஊற்றி அந்த வெங்காயம் மிளகு அரைச்சி ஊற்றி இப்போ நல்லா வேக விட்டுருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டீஸ் ரெண்டு பேர்த்தையும் காணும் வீட்டுக்குள்ளே. இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு சைடில் இடம் கிடக்குங்க, அங்கே வந்து இந்த கீரை செடி நிறையா முளைச்சிருக்கு. அதை வந்து ரெண்டு பேரும் பொறிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு போய் ஒருக்கா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே வந்து இவ பொறிச்சு வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி ஒரு விளையாட்டு ஜாமான் இதில் போட்டுட்ருக்கா. போட்டுட்டு அங்கே வேப்ப மரம் இருக்குங்க எங்கள் வீட்டில் சைடில், அந்த சைடில் அங்கே பார்த்தீங்கன்னா சொப்பு ஜாமான் அத்தனையும் கொட்டி விளையாண்டுட்டுருக்காங்க. சரி அவங்க வாட்டுக்கு விளையாடட்டும், பார்த்து விளையாடு தம்பி, பூச்சி ஏதாவது வந்துட போகுது, பாப்பாவை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டுக்குள்ளே வந்தேன். இங்கே பாருங்கள் எப்படி போட்டு கொட்டி வச்சுருக்காங்கன்னு. அதுக்கு இன்றைக்கி சண்டே, அதனால் வந்துட்டு படிக்கிறதெல்லாம் படிச்சுட்டு இப்போ விளையாண்டுட்டுருக்கான் தம்பியும் அவள் கூட சேர்ந்து. சண்டை போடாமல் விளையாண்டா சரி அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். இங்கே சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா மாவாட்டிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த வாரத்துக்கு ஃபுல்லாக மாவு வேணும். ஸோ அதையும் நான் சண்டேவே செஞ்சு வச்சுருவேன் அந்த வேலையும். அதுக்கப்புறம் கிச்சனில் கொஞ்சம் விளக்குற வேலை இருந்துச்சு, அதையும் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கறி வெந்துருச்சுங்க. நீ வந்து அதை கறியை தனியாக எடுத்து வச்சுட்டு தேங்காய் அரைச்சி அந்த இதுக்குள்ளே கறிக்குள்ளே ஊற்றணுங்க. அதுக்கு முன்னாடி மாமாவுக்கு ஒரு டம்ளர் எடுத்து கொடுத்துட்டு சளிக்கு அது ரொம்ப நல்லது, தேங்காய் ஊற்றுறக்கு முன்னாடி குழம்பு குடித்தா. அதையும் தேங்காயும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கறி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை எண்ணெய் ஊற்றி வெங்காயம் இதெல்லாம் போட்டு வணக்கி விட்டு அதையும் தாளித்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட மதிய வேலையும் முடிஞ்சுது. இதுக்கே பார்த்தீங்கன்னா மணி 12:30 ஆகிடுச்சுன்னு வைங்களேன். நம்மளுக்கு சண்டே மட்டும் என்றைக்குமே ஃப்ரீ டே கிடையாதுங்க. அன்னைக்கு தான் நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு ஃபுல் டே ஒர்க் டே அதே இருக்கும். இப்போ பாருங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது கிச்சனை பார்க்கும்போது அப்பாடான்னு ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ வேலை இருந்துச்சுங்க கிச்சனில், இவ்வளோ விளக்க வேண்டிய வேலை இருந்தது.
அதுக்குள்ளே குக்கரும் வச்சுருந்தேன். சைட் பை சைடு அது விசில் வர்றதுக்குள்ளே நான் மற்ற வேலைகளை விளக்கி வச்சிடலாம், அப்புறம்தான் கவுண்டர் டாப்பு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ண முடியும்னு விளக்கறதெல்லாம் விளக்கிட்டு இருந்தேன். சண்டே பார்த்தீங்கன்னா எந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்குமே ரெஸ்ட் இருக்காது, ஏன்னா அது ரெஸ்ட்லெஸ் சண்டேன்னு தான் நம்ம சொல்லணுமே. ஏன்னா எல்லாருக்கும் ரெஸ்ட்டு கிடைக்கும், ஆனால் சண்டே அன்னைக்கு தான் நம்மளுக்கு ஒர்க் அதிகம். ஏன்னா அன்னைக்கு தான் நான் வந்துட்டு அந்த வீக்குக்கு தேவையான எல்லா இதையும் நான் அன்னைக்கே செஞ்சு வச்சுருவேன். சைட் பை சைடு இந்த ஒர்க்கும் பார்த்துட்டு இருந்தேங்க. கிட்டத்தட்ட முடிஞ்சுது, கழுவுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்குள்ளே குக்கரும் விசில் வந்துடுச்சு. ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டு நான் நல்லா கேஸ் ஸ்டவ் வந்து சோப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டேங்க. வீக்லி ஒன்ஸ்னாவது நம்ம சோப் போட்டு கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அதில் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த வேலையை செஞ்சுருங்க. அதை கழுவி கீழே எடுத்து வச்சுட்டு தாங்க இப்போ நான் இது வந்து நீட்டாக கவுண்டர் டாப்பையும் சோப் போட்டு கழுவிட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பில் இருந்த அந்த பர்னரு மேலே இருக்க ஸ்டாண்ட் இது எல்லாத்தையுமே விலக்கி வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள் அடுப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும், பளிச்சுன்னு இருக்குது. இப்போ பாருங்கள் கிச்சன் எவ்வளோ நீட்டாகிடுச்சுன்னு, மாவும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. என்னடா பிங்க் கலரில் கிடக்குது பாப்பா, இந்த தண்ணி எடுத்துட்டு போ, நான் எடுத்துட்டு வரல. ஹலோ, நீ கடைக்கு வரீங்களா தாத்தா கடைக்கு வரங்களா? பாப்பா தம்பிக்கு கொஞ்சம் யூனிஃபார்ம் எடுக்க வேண்டியது இருந்ததுங்க, திடீர்னு நடுவில் ஸ்கூல் மாத்துற மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு நாங்கள் போய் யூனிஃபார்ம் எடுக்க போயிருந்தோம். ஈவினிங் ஒரு 5:30 போல் கிளம்பிட்டோம். பாப்பா வந்து காரில் ஆட்டம் போட்டுகிட்டே வந்தாள், அவளை மட்டும் என்னை மட்டும் வீடியோ எடு, ரோட்டை வீடியோ எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இந்த கடையில் தாங்க நாங்கள் யூனிஃபார்ம் எடுத்தோம். எடுத்துட்டு இந்த பக்கம் ரோடு க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் நாங்கள் வரும்போது அம்மா எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. சரின்னு சொல்லிட்டு பாதாம் பால் வந்து வாங்கி கொடுத்தேன் கூலிங் இல்லாமல். சரி என்றைக்கோ ஒரு நாள் வெளியில் கூட்டிகிட்டு வரோம், கேட்குறத வாங்கி கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு வரமாட்டோம், அதனால் சரி என்றைக்கோ ஒரு நாள் தானே அப்படின்ட்டு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. நாங்கள் திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, எப்படி தான் வச்சு சமாளிக்கிறதுனே தெரில. கூட்டிகிட்டு போயிட்டு வெளியில் அவ்வளோ சேட்டை பாப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.